நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும்னா நமக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரி சைக்காலஜி இருக்கணும் அப்படின்னு வாழ்க்கையில் முன்னேறின ஒவ்வொருத்தரும் பல முறை நமக்கு உரக்க சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய முன்னேற்றம் நம்பகிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது பல முறை நம்ம சொல்லியிருக்கோம். புதிய வருடம் வருது, இந்த புதிய வருடத்தில் மாற்றம் எங்கிருந்து ஆரம்பிக்கணும், மாற்றம் நம்மகிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு வருடமும் நம்ம புதிய புதிய விஷயங்கள் செய்யணும், புதிய புதிய விஷயங்களை சாதிக்கணும்னு நம்ம பேப்பரில் எழுதி லிஸ்ட் போட்டுட்ருப்போம். ஆனால் இந்த வருடம் அந்த லிஸ்ட்டு மட்டும் போடாமல் ஆக்ஷனில் இறங்கி அந்த ஆக்ஷனை கன்சிஸ்டண்ட்டாக வச்சுருக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு ஒவ்வொருத்தரும் எடுக்கணும். ஒரு செயல் தான் உங்களுடைய முன்னேற்றத்தை முடிவு பண்ணும். இந்த சைக்காலஜி தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை முன்னேற்றும் அப்படின்னு நம்ம முன்னாடி சொன்னோம். அப்படின்னா என்னங்க, உங்கள் மனம் எவ்வளோ வலிமையாக இருக்குது, ஒவ்வொரு பிரச்சனையும் அந்த மனம் எப்படி அணுகுது, ஒவ்வொரு சவாலையும் அந்த மனம் எப்படி எதிர்கொள்ளுது அப்படிங்கிறது தான் வெற்றி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த புதிய வருடத்தில் ஒவ்வொரு நாளும் நம்ம அந்த தெளிவான எண்ணங்கள், வலிமையான எண்ணங்களை கொண்டு ஒவ்வொரு நாளும் செதுக்குவோம் அப்படின்னு இன்னைக்கு நம்ம முடிவு பண்ணுவோம், உறுதிமொழி எடுப்போம். நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அடையாளத்தை தேடி போகிறோம். நான் யோசிச்சது உண்டு, ஏண்டா நம்மளுடைய மக்கள் வந்து இந்த தமிழ் படத்தில் இந்த மூவி ஸ்டார்ஸ்க்கெல்லாம் இவ்வளோ ரசிகர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நான் யோசிச்சது உண்டு. ஏன் அப்படின்னா, அந்த ஹீரோவோட வெற்றியை அவங்களோட வெற்றியை அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் எங்கே அவங்க பார்க்க தவறாங்க அப்படின்னா, அந்த ஹீரோ எப்படி அந்த ஒரு சூழ்நிலையை அடைஞ்சார், அந்த ஹீரோ 1000 முறை கீழே விழுந்து 1000 முறை பல கேலி பேச்சுக்களை கேட்டு 1000 முறை அதை எதிர்த்து அவரு மேலே முதலீடு பண்ணி அவருடைய நாலேஜை வளர்த்திக்கிட்டு அவங்களுடைய திறமையை வளர்த்திக்கிட்டு அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்க எந்திரிச்சு ஒவ்வொரு நாளும் அந்த உழைப்பை உள்ளே போட்டு அவங்களுடைய உழைப்பை முதலீடாக வச்சு அவங்களோட எண்ணங்களை தெளிவாக வச்சு அந்த சைக்காலஜி அதை ஸ்ட்ராங்காக வச்சு அவங்க ஜெயிச்சு வந்திருக்காங்க. நம்மளும் அந்த இடத்துக்கு முன்னேறி போகணும் அப்படிங்கிற உத்வேகம் ஒவ்வொரு ஹீரோவை நீங்கள் பார்க்கும் பொழுதும் உங்களுக்கு வரணும். இந்த உலகம் சவாலானது, அது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். ஆனால் அந்த சவாலை நமக்கு சாதகமா மாத்துற திறமை கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துருக்காங்க. அதை தட்டி எழுப்புங்க, உங்க மேல நம்பிக்கை வச்சு உங்க திறமைய வளர்த்தி ஒவ்வொரு சவாலையும் அந்த நம்பிக்கையும் திறமையும் முதலீடு கொண்டு எதிர்கொண்டீங்க அப்படின்னா வெற்றி நிச்சயமே. ஒரு மனிதனின் முன்னேற்றம் அவங்களுடைய நாலேஜை பொறுத்து தான் இருக்குது. எந்த அளவுக்கு அவங்க கல்வியிலையும் அவங்க வாழ்க்கை முறையும் மாறுமோ அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய மாற்றம் இருக்குது. இது உலக லெவலில் மில்லியனர்ஸ் பில்லியனர்ஸ் எல்லாத்தையும் படித்தவங்க அதை பற்றி சொல்கிறவங்க 1000 புக் எழுதியிருக்காங்க. கேள்வி என்னென்னா, நீங்கள் இப்போ என்ன பண்ண போகிறீங்க, இன்னைக்கு இந்த நொடி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க. ஒவ்வொரு வருடமும் போய்கிட்டே தான் இருக்குது. 180 பேர் ஒவ்வொருத்தரும் செய்யணும்னு ஆசைப்படுறாங்க, ஆனால் அந்த எண்ணத்தை செயலாக்குறது தவிர்த்துறாங்க. Success is outside of your comfort zone. சொல்லுவாங்க, உங்களுடைய வெற்றி உங்களுடைய திறமையை தாண்டி இருக்கு. ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய கல்வியும் நம்மளுடைய வாழ்க்கை தரத்தையும் உயர்த்த உயர்த்த நம்ம முன்னேறுவோம். என்னை சுத்தி 1000 பேர் வளர்ந்துகிட்டு இருக்காங்க ஒவ்வொரு நாளும் பார்க்குறேன். ஒவ்வொரு நாளும் காலையில் நான் யோசிக்கிறது, இன்னைக்கு நம்ம எப்படி எந்த விஷயத்தை கற்றுக்க போறோம். ஒரு பைக் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சுற்றியும் பாருங்கள், ஓ அவன் அந்த பைக் வாங்கியிருக்காங்க, இவங்க இந்த பைக் வச்சுருக்காங்கன்னு தெரியும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ மேக்னட் மாதிரி அந்த எண்ணம் அதை அட்ராக்ட் பண்ணும். நீங்கள் ஒரு தொழில், நான் ஒரு தொழில் தொடங்கி இன்னைக்கு 1000 கோடி சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதை நோக்கி உங்களோட எண்ணங்கள் பயணிக்கும். உங்களோட எண்ணம் மேக்னட் மாதிரி, அந்த எண்ணத்தை இந்த புதிய வருஷத்தில் ரொம்ப வைப்ரண்ட்டாக ரொம்ப டைனமிக்காக ரொம்ப எனர்ஜெட்டிக்காக வச்சுக்க வேண்டியது ஒவ்வொருத்தருடைய பொறுப்பு. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்களை மட்டும் பாதிக்கிறது கிடையாது, உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் பாதிக்கும் பொழுது உங்களுடைய பொறுப்பு எவ்வளோ ஆழமானது, அந்த பொறுப்பை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் பயனுள்ளதாக பயன்படுத்தி ஒவ்வொரு நாளும் உங்களுடைய நாலேஜையும் உங்களுடைய திறமையும் வளர்க்கறதுக்கு முதலீடு செஞ்சு ஒவ்வொரு நாளும் முன்னேற்றத்தை நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா முன்னேற்றம் வராமல் எங்கே போகும். அந்த வளரணும் அப்படிங்கிற நம்பிக்கை, அந்த வளரணும் அப்படிங்கிற அந்த உத்வேகம்
நம்மளுடைய உடம்புல ஒவ்வொரு சொட்டு ரத்தத்திலையும் அந்த நாடி நரம்புல எல்லாத்தையும் ஊறி போயிருக்கணும். ஒரு புதிய விஷயத்தை கத்துக்கோங்க. ஒவ்வொரு வாரமும் இன்னைக்கு நான் என்ன புதிய விஷயத்தை நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு ஒவ்வொரு வாரமும் அதை கத்துக்கிட்டு அதை செயல்படுத்துங்க. 21 நாள் ஒரு புதிய விஷயத்தை செய்யும் பொழுது அது உங்களுடைய பழக்கமாயிரும். ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, வெற்றி விவசாயம் போலதுதான், டைம் ஆகும், அது இயற்கை. ஆனால் கண்டினியூஸா விடாமுயற்சியா நீங்க உங்களுடைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அடியாக வச்சு நீங்க முன்னேறும் பொழுது கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பலன் கண்டிப்பா கிடைச்சே தீரும். அதுதான் இயற்கை. ஆனால் ஒரே முக்கியம் என்னன்னா, உங்களுடைய வாழ்க்கை முறையையும் உங்களுடைய எண்ணத்தையும் மாற்றாம அந்த முன்னேற்றம் அந்த மாற்றம் ஏற்படாது. அதே மாதிரி ஒரு விஷயத்தை எவ்வளோ சீக்கிரம் செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுடைய வெற்றிக்கான வாய்ப்பு அதிகம். யூ காட் டு ஆக்ட் டுடே, யூ காட் டு டிசைட், யூ காட் டு ஆக்ட் டுடே. நாளைன்னு தள்ளி போடாம இன்று இப்பொழுது இந்த நொடி நான் இந்த விஷயத்தை செய்யணும் அப்படிங்கறத முடிவு பண்ணுங்க. அதை ஒரு பழக்கமா வச்சுக்கோங்க. ஆக்ட் அண்ட் ஆக்ட் அண்ட் ஆக்ட், டூ அண்ட் டூ அண்ட் டூ, ஜஸ்ட் டூ இட். வெற்றிக்கு முன்னாடி பல தோல்விகள் இருக்குங்க, அதுதான் இயற்கை. அந்த தோல்வியை கடக்காம வெற்றி வராது. தோல்வி வெற்றியின் ஒரு பகுதியே, அதை தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையில நீங்க தான் முடிவு பண்ணணும். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பிசிக்கல் ஆக்டிவிட்டி, பிசிக்கலா எக்ஸசைஸ் பண்ணி அதை தெளிவா வச்சிருங்க. அது தெளிவா இருக்கும் பொழுது எண்ணங்கள் தெளிவாக இருக்கும். பிரெயின் எக்ஸசைஸ் இருக்கு, நல்ல விஷயத்தை அட்ராக்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் முன்னேற்றத்தை நோக்கி பயணிங்க. இந்த வருடம் கண்டிப்பாக ஒரு நல்ல வருடமாக அமையும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுடைய எண்ணம் மேக்னெட்டை போலது. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் அதை அட்ராக்ட் பண்ணும். அதனால பாசிட்டிவா நல்ல விஷயங்கள் தெளிவான சிந்தனையை கொண்டு யோசிச்சு நல்ல விஷயங்களை உங்களை சுத்தி இருக்கிறத அட்ராக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா நல்ல விஷயம் நடக்கும், நடந்தே தீரும். வெற்றி நிச்சயமே. வரக்கூடிய வருடம் மிக சிறப்பான வருடமாக அமைய தலமும் அருணும் உங்களை வாழ்த்துகிறோம். நீ என்பது உன்னுடைய செயல். ஞாபகம் வச்சுக்கோங்க. நன்றி.